தமிழகத்தில் நீட் தேர்வுக்காக மாணவர்களுக்கு நாளை முதல் ஆன்லைன் மூலம் பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை விரகனூரில் உள்ள வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தனியார் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகார ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் 44 பள்ளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளியில் 518,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுக்கு தேர்வில் கலந்து கொள்ளும் 15,482 மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் நாளை முதல் பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் விவசாயப் பணிகள் பொதுமக்கள் பாராட்டும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். குடவாசல் ஒன்றியத்தில் 31,72,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் ஒன்றியத்துக்கான புதிய அலுவலக கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் முன் உதாரணமாக திகழ்வதாக கூறினார். கொரோனா காலத்திலும் எந்தவொரு வளர்ச்சித் திட்டப் பணிகளும் விவசாயப் பணிகளும் எந்த வகையிலும் தொய்வடையக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் காமராஜ் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். செய்யாறு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 350 மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய அடையாள அட்டைகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொலைதூரத்திலிருந்து வரும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி மாவட்டத்தில் உள்ள வட்டங்கள் தோறும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். செய்யாறில் நடைபெற்ற முகாமில் 884 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 451 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான கட்டடத்தின் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்படும் 19,254 வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்களை வைப்பதற்கு ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நவீன வசதிகளுடன் கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. இதனை பார்வையிட்ட ஆட்சியர் பொன்னையா, வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்களை தகுந்த பாதுகாப்புடன் பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். சீகூர், மாயர், பொக்காபுரம், மசினக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தங்கும் விடுதிகளை அகற்ற கடந்த 2011 ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை கடந்த மாதம் உறுதி செய்த உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்த தங்கும் விடுதி உரிமையாளர்களின் கருத்துக்களை கேட்டறிய ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் 3 பேர் குழுவை அமைத்தது. இந்த குழுவினர் மசினக்குடி அருகே உள்ள பொக்காபுரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். விபூதி மலையிலிருந்து சீல் வைக்கப்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பகுதிகளை அவர்கள் ஆய்வு செய்தனர். உதகையில் கொரோனா தடுப்பு ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கள விளம்பரத்துறை சார்பில் இந்த பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள கூடுதல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்த பிரச்சாரத்தை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டன. கோவை மண்டல கள விளம்பரத்துறை உதவி இயக்குநர் கரீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய ரஷ்யா நாடுகளைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகளுக்காக இணைய வழியிலான எய்ம் சிரியஸ் என்ற புதுமை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடல் புதுமை இயக்கமும் ரஷ்யாவைச் சேர்ந்த சிரியஸ் என்ற அமைப்பும் இணைந்து 14 நாட்களுக்கு இணைய வழியிலான இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. இதில் பல்வேறு துறைகள் எதிர்கொண்டுள்ள சர்வதேச சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் மென்பொருள்கள் மற்றும் கைபேசி செயலிகள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.